ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு டவுனை போய் சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம இப்போ வந்து ஹைவேஸில் போயிட்டுருக்கோங்க. இது வந்து நம்மளோட டிரைவ் வந்து பெர்த்லேருந்து நம்ம போகிற டவுனுக்கு 7 hours ஆகும். ஸோ செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கோம். அப்படி போகிறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. நம்ம வந்து போகிற வழியில் இந்த மாதிரி இடையில டவுன் வரும். நம்ம வேணுன்னா இங்கே ஒரு ஸ்டாப் ஓவர் எடுத்துகிட்டு நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம டிரைவை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இது நம்ம காலையில் ஆரம்பித்தோம் அப்படின்னா ஈவினிங் ஆகிடும் நம்ம போகிறதுக்கு. நம்ம இங்கே போயிட்டுருக்கும்போதே நீங்கள் நினைக்கலாம் என்ன ஃபுல்லாக தடலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இங்கே வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா இப்படி தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம மொத்த ஆஸ்திரேலியா மேப்பை நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் 1/3 வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. ஸோ இது வந்து பெரிய நிலப்பரப்பு இங்கே, ஆனால் பாப்புலேஷன் வந்து கம்மி தான். ஸோ நம்ம போகிற டவுன் பேர் வந்து கல்பாரி. கல்பாரி அப்படின்னாலே ரொம்ப ஹாட்டான வெதராக தான் இருக்கும் அப்படின்னு தான் பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட இந்த 7 hours டிரைவ் வந்து இந்த இடத்துல தான் முடிய போகுது. ஏன்னா நாங்கள் இங்கே தான் அக்காமடேஷன் புக் பண்ணியிருக்கோம். ஸோ 2 families தங்குற மாதிரி 2 accommodation புக் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கேயே இருந்துச்சு. சில்ட்ரன் ப்ளே ஏரியா இருந்தது, ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அது மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கே ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிற கேங்கரூஸ் நிறையாவே இருந்துச்சு. ஃபேமிலியோடு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துச்சு. ஸோ கல்பாரியில் நம்ம ஆவலாக ஃபர்ஸ்ட் பார்க்க வந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸான கல்பாரி நேஷ்னல் பார்க் தான். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம். நம்ம இப்போ கல்பாரி ஸ்கைவாக் தான் போய் பார்க்க போகிறோம். நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே அதுக்கான சின்ன இன்ஃபர்மேஷனாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான நாலேஜை நம்ம கெயின் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ இங்கே போகிறதுக்கு எவ்வளோ ரிஸ்க் இன்வால்வ் ஆகிருக்கு, இதுக்கு என்னென்ன மெஷர்ஸ் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஆல்ரெடி நாங்கள் படிச்சுட்டு தான் வந்தோம். ஸோ இதுக்கு தேவையான தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டோம், ஹேட் எடுத்துக்கிட்டோம், சன்கிளாஸஸ் இந்த மாதிரி ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது இல்லையா, அதுதான் வந்து ஸ்கை வாக். நம்ம அந்த இடத்துல தான் நின்று பார்க்க போகிறோம். வியூ தான் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்னு. இதுலையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடம் எப்படி இருக்க போகுதுன்னு. இந்த இடத்துல நம்ம எந்த மாதிரியான அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அப்புறம் இன்செக்ட்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அழகாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் போர்டும் பக்கத்துலேயே இருந்துச்சு. சில இன்செக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது அது ஒரிஜினலா இல்லை ஸ்டாச்சுவா அப்படின்னே டவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதெல்லாம் பார்த்து. இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் லேண்ட்ஸ்கேப்புங்கிற இந்த போர்டில் இந்த இடத்த பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏர்த்தில் எங்கேயுமே பூக்காத பூச்செடியெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. அதோட நேம்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது நேம்லாம் கல்பாரினே ஸ்டார்ட் ஆனிச்சு. ஏன்னா அது இங்கே மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு. அதே மாதிரி நிறைய ரேர் ஸ்பீஷீஸான காக்கட்டூஸ், வாலபீஸ் இந்த அனிமல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிறதாகவும் கொடுத்துருந்தாங்க. Thank you.
இந்த இடம்லாம் பாருங்கள், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ரொம்ப ரஃப்பாக தான் இருந்துச்சு. இங்கே வந்து இந்த மாதிரி ஸ்கை வாக் வந்து ரெண்டு மூணு இருந்துச்சு. ஸோ ஒன்று ஒன்றா போய் நின்று நம்ம அந்த வியூ பார்க்க போகிறோம். இங்கே வந்து பயங்கர ஹாட்டாக, இங்கே ஹியூமிடிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நம்ம நிறைய வாட்டர் கேரி பண்ணிட்டு போகணும். இங்கே போகிறதுக்கு கண்டிப்பாக ஹேட், சன்கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு தான் போகணும். அங்கங்கே நமக்கு ஷெல்டரும் இருந்தது ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி. ப்ளஸ் இங்கே வந்து நான் பார்த்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து கிட்ஸை எப்படி என்கேஜ் பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறத மைண்டில் வச்சு தான் ஒரு ஒரு விஷயமும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த இடத்துல வந்து நமக்கு பார்க்குறதுக்கு பசுமையாக இல்லாத இடமா இருந்தாலும் கிட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கே இந்த மாதிரி வச்சா கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ப்ளஸ் நம்ம வெறுசாக பார்த்துட்டு மட்டும் வராமல் அங்கேருந்து எவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு இந்த மாதிரி அழகழகாக செஞ்சு அதோட ஃபேக்ட்ஸும் பக்கத்துலேயே எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ கிட்ஸ் அதை படித்து நிறைய கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. ஸோ நம்ம இந்த கல்பாரி ஸ்கைவாக் நம்ம முடிச்சுட்டு அடுத்தது அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போயிருக்கோம். அங்கே என்னென்னா நம்ம அங்கேருந்து நம்ம லாஸ்ட்டு ஸ்கைவாக் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துலேருந்து அந்த இடத்த பார்க்குற மாதிரி. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில நம்ம பெரிய கேப்பு தான். ஜூம் பண்ணி காட்டுறவங்களுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துலையுமே அதே மாதிரி தான் இருந்தது. பட் இங்கே வந்து ஹைக்கிங் போகிற மாதிரியெல்லாம் நிறைய இடம் இருந்துச்சு. ஸோ நம்ம நிறையா வாக்கிங் போகலாம் இந்த இடத்துல. இங்கே ஒரு மெயின் அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது, அதை தான் நம்ம இங்கே போய் விசிட் பண்ண போகிறோம். இப்போ பார்க்க போகிற அட்ராக்ஷன் பேர் வந்து நேச்சர்ஸ் விண்டோ. அதாவது நேச்சுரலாகவே ஒரு விண்டோ எப்படி ரெடி ஆகிருக்கு மவுண்டெயினில் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம 1 கிலோமீட்டர் ட்ரையலும் எடுக்கலாம், 9 கிலோமீட்டர்ஸ் த லூப் ட்ரையலும் எடுக்கலாம். வாக்கிங் ப்ரிஃபர் பண்ணுறவங்க, நிறைய வாக் போகணும்னு நினைக்கிறவங்க அந்த 9 கிலோமீட்டர்ஸ் அந்த ப்ளூ டாட் அந்த ட்ரையல் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த எல்லோ டாட் 1 கிலோமீட்டர்லேயே நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பயங்கர ஹாட்டாக இருக்கும். ஸோ ஹேட்டு, ஷூஸு, வாட்டர் எல்லாம் எடுத்துக்கணும். ப்ளஸ் நம்ம எப்படியெல்லாம் அங்கே வந்து பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் தெளிவான இன்ஃபர்மேஷனாக வச்சுருப்பாங்க. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக போய் பார்த்துட்டு வரணும். இங்கே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ரஃப் சர்ஃபேஸாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே கேர்ஃபுல்லாக போகணும். நல்லா கம்ஃபர்டபுளான ஷூஸு, ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுட்டு போகணும். ப்ளஸ் இங்கே வந்து நம்ம இறங்கி போகும்போது ஸ்லிப் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி எட்ஜஸ்லலாம் நம்ம போய் நிற்கக்கூடாது, அது வழியாக இறங்கக்கூடாது அப்படின்லாம். ஸ்
ஸோ அந்த எண்டில் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். அங்கே வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அங்கே ஒரு எல்லாரும் கூட்டமாக போக முடியாது, ஒரு 4-5 பேர் அப்படி தான் போக முடியும். ஸோ நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணோம். இப்போ நாங்கள் அங்கே வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் த நேச்சர்ஸ் விண்டோ. இந்த விண்டோவை பார்க்க தாங்க நம்ம 7 hours ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இது வந்து நேச்சுரலாகவே க்ரியேட் ஆனதுனால இதுக்கு வந்து இங்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் அதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ நாங்கள் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அன்னைக்கு வந்து நாங்கள் அந்த அட்ராக்ஷன்ஸோட முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் ட்ராவல் பண்ணி ரூமுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து நம்ம பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு. நாங்கள் அகாமடேஷனுக்கு ஆப்போசிட்லேயே பீச் இருந்தது. ஸோ நாங்கள் ஈவினிங் அங்கே போயிட்டோம். எவ்ரிடே அங்கே இருந்த அன்னைக்கு நாங்கள் பீச்சுக்கு போகாமல் இருந்ததே இல்லை. எவ்ரிடே போயிட்டு வந்தோம். ஏன்னா ஸ்கூல் கிட்ஸ் வந்தாங்க. முக்கியமாக ஹை ஸ்கூல் கிட்ஸுக்கு வந்து லீவ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கு லீவு இருக்கும்போது இதெல்லாம் அழைச்சிட்டு போய் காட்டி எல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எவ்ரிடே பீச் போனோம். சன் செட் ஆனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பீச்சை காலி பண்ணிட்டு வர்றது அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தோம். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் டின்னர் வெளியில் முடிச்சுட்டு ரூமுக்கு போயாச்சு. ப்ளஸ் இந்த கல்பாரியிலேருந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறையா அட்ராக்ஷன்ஸ்லாம் இருந்தது. நான் அதை பார்த்ததெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். ஸோ இந்த வியூவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அந்த பீச் சவுண்டோட அந்த சன்செட்டை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. சொல்லப்போனால் நான் நிறைய வீடியோ தான் பண்ணிகிட்ருந்தேன், ஸோ தட் எல்லாருக்கும் நம்ம காட்டலாம், எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்களே அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நான் பண்ணுற கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.